गजाननम भूतगणादिशेवितं गपित्तजं भूतपरक्षारभक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷதாமராஜ் மகேஸ்வரர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி, நிறையா பேர் விரதம் இருந்து ஸ்ரத்தையாக வேண்டி வணங்கியிருப்பீங்க. எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம், நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் இறைவனாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, நேற்றைய தினம் சூரசம்ஹாரம் ரொம்ப விமரிசையாக நடந்தது. நீங்கள் நிறையா ஆலயங்களில் பார்த்துட்டீங்கன்னா திருக்கல்யாணம், இந்த ஆறு நாள் உற்சவ காலத்தில் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வேதிக் லைஃப் கோஆர்டினேட்டர்ஸ் ரொம்ப அழகாக வேல் வரைதல் போட்டி அப்படின்னு வச்சுருந்தாங்க. வேல் வரைதல் போட்டி குழந்தைகளுக்கு, வேலும் மயிலும், வேலும் மயிலும் இருந்தாலே பயம் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த வேல் வரைதல் போட்டி கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. திண்டுக்கல்லில் பார்த்துட்டிங்கன்னா ராஜலக்ஷ்மி ரமேஷ் அவங்களும், அதே மாதிரி கோயம்புத்தூர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருக்கல்யாணத்துக்கு அன்றைக்கி அன்னதானம் போடக்கூடியவங்க திவ்யா அவங்களும், அதே மாதிரி பார்த்துட்டீங்கள் அப்படின்னு சொன்னால் தேன்மொழி புருஷோத்தமன் அவங்களும் ரொம்ப அழகாக நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் செய்துட்ருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த கந்தசஷ்டினா என்ன, கந்தசஷ்டியோட சிறப்புகள் என்ன, நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன, நம்ம சித்திரக்கணியினுடைய சிறப்புகள் என்ன, இது போன்ற விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு, பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருந்தனாலே நம்முடைய பக்தி பாரம்பரியம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 13ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் குரு பெயர்ச்சி ரொம்ப வெகு சிறப்பாக யாகம் நடத்தப்படுகிறது. இந்த யாகத்தில் நிறையா பேர் பங்கெடுத்துட்ருக்கேன், அவளுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் 27ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை. இந்த திருச்செந்தூர் யாத்திரை நிறைய பேர் போன தடவை வந்தவங்க ஃபுல்லாக புக் பண்ணியிருக்காங்க. சார் அங்கே வந்து எங்களுக்கு ஜாதகம் பார்ப்பில கிடையாது, ஒரு சத்சங்கம் நடக்கும், நிறைய யாகத்துக்காக நம்ம வரோம், அதனால் நீங்களும் பங்கேற்கலாம். அடுத்தது 18ஆம் தேதி, இந்த 18ஆம் தேதி பௌர்ணமி பூஜை குபேரர் வழிபாட்டோடு நம்ம பண்ணுறோம். இந்த குபேர கயிறு நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அர்ச்சனைக்கும் சொல்லி, அதே மாதிரி இந்த குபேர கயிறுக்காக வேணும்னு நினைக்கிறோம். 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம். சரி, இந்த மாதத்துக்கு உண்டான ஷெட்யூல் என்ன அப்படின்றத சொல்லிட்டோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ண முடியாதவா, என்ன பண்ணுறது, நிறைய பரிகாரங்கள் என்னால் பண்ண முடியலையே சார், ஏதாவது சின்னதாக சொல்லுங்கள் சார், எனக்கு கொஞ்சம் நான் லைஃப்பில் ஒரு மடங்கு மேலே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறது எனக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் எண்ணெய் மாதம் மாதம் அந்த விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து பாருங்கள். எண்ணெய் காப்புக்கு சுவாமிக்கெல்லாம் காப்பு போடுவாங்க இல்லையா, அதற்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், அதுக்கப்புறம் மேலும் மேலும் கொஞ்சம் வளர்ச்சியாகும், அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இப்படி நான் நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் வாங்கி சுவாமிக்கு கொடுக்கறது, சாத்திரத்துக்காக கொடுக்கறதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி மிகப்பெரிய யாகங்கள் நடத்துகிற அளவுக்கு, ஏன் நம்மளுடைய பௌர்ணமி யாகத்துக்கு கூட அவங்க நிறைய பேர் பங்கெடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதா இருந்துருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப விசேஷமாக ரொம்ப அழகான ஒரு பிராயஸ்தத்தை பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 10/11/2021 ஸ்ரீபல வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மாலை 9:50 வரை பின்பு திருவோணம். இன்றைய திதி சஷ்டி. மதியம் 2:25 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00-1:30 வரை. யமகண்டம் காலை 7:30-9:00 வரை. இன்றைக்கி சஷ்டி சுபமுகூர்த்த தினமாக இருந்துருக்கு, உலக அறிவியல் தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சஷ்டி அன்றைக்கி விரதம் இருந்திருப்பா. இந்த சஷ்டி அன்றைக்கி விரதம் இருக்கிறதுங்கிறது நம்ம மாதா மாதம் சஷ்டி இருக்கோம் இல்லையா, அதை விட 10 மடங்கு 100 மடங்கு உயர்வான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமான் பூர்ணமான சக்தியில் இருப்பார். இந்த பூர்ணமான சக்தியில் இருக்கும்போது நம்ம என்ன வேண்டினாலும் அது நடக்குங்க. அப்போ ஏற்பட்ட அற்புதமான நாள் தான் இன்றைய நாள். முருகா முருகா என்று மனம் உருக யார் வேண்டாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும்னு சொல்லுவான். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையான திடகாத்திரமான சிந்தனைகள் மனசில் தோணும்,
அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்களை பேசுவேன். பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான முடிவுகள் எடுத்தால் ஒரு திருப்தியும் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆராய்ச்சி கல்வி பிடிச்சிருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடம் மாற்றலாமாங்கிற எண்ணங்கள் இப்போதைக்கு வர வேண்டாம். இதை விட ஒரு 10 மடங்கு நன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முயற்சி எடுங்கோ, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேண்டாம். இவா என்னை சத்தம் போடுறா, அவள் என்ன சத்தம் போடுறா, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது. யாருக்கு பிரச்சனை எந்த இடத்துல இல்லை, எல்லா இடங்கள்லையும் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்கிறது. அதை கொஞ்சம் சமாளித்து போகும்போது நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்வர காலங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 என்ற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடுங்க. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டுனா யதார்த்த பகை நல்லது செய்ய போனேன், இப்படி பகையாக எடுத்த அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும். நண்பராக பழகின்னு இருந்தேன் சார், நன்னா தான் சார் பேசிகிட்டு இருந்தான், டக்குன்னு என்னை பற்றி சொல்கிறது நானே ஒரு தடவை கேட்டுட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. கொஞ்சம் கொஞ்சம் உடல் உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். சில பேர் மருத்துவ ரீதியாக நிறைய பிரச்சனை இருந்துருக்குன்னு சொல்கிறவாளுக்கு மருத்துவருடைய கன்சல்டேஷன் பிரகாரம் நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யறதுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. நம்ம கூட இருந்து திடீர்னு நம்மளை பற்றி பேசும்போது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அதுவும் ரொம்ப விருப்பப்பட்டவா, ரொம்ப தெரிஞ்சவா, உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களால் தாங்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்னால சின்ன சின்ன சில மனக்குழப்பங்கள் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. எண்ணிய காரியங்களை நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, யதார்த்தமாக ஒரு சில காரியத்துக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும், சில விஷயங்கள் சக்ஸஸ் இல்லாத நடக்கும். இல்லாத விஷயத்தை நாள் பூரா நினச்சிட்டு இருந்தால் நடந்ததை பற்றி நம்ம சிந்திக்கவே மாட்டோம்னு சொல்லுவாள். இன்றைக்கி நட்சத்திரம் அவ்வளோ விசேஷகரமாக இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா, சரி நான் 2-3 நாள் கழிச்சு இதை பற்றி யோசிக்கிறேன், எதா கையெழுத்து போடுறது, முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. சில நேரம் பார்த்துட்டேன்னா செக் எழுதி கொடுத்துடுவோம், அதுக்கப்புறம் அந்த நாளில் ப்ரெசென்ட் பண்ண முடியல, அந்த நாளில் அந்த காரியம் நடக்கலைன்னா சொச்சோ இப்படி ஆகிடுத்தேன்னு சொல்லி அந்த டென்ஷன் ஆகும். அதனால் முடிந்த வரைக்கும் முன்னமே அதுக்கு பிளான் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதை பற்றி சந்தேகமாக இருந்துட்டுருக்கு, பேசலாமா வேண்டாமான்னு சொல்லி பிரபல்யமானவர்கள் எந்த விஷயத்தையும் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் யோசனைகள் மனதளவில் கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஏதோ தெய்வத்தோட நம்ம எல்லாம் பார்த்துப்போம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருமண சம்பந்தமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். தடைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மனசில் ஒரு ஏதோ ஒரு தைரியங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி நிறைய சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். பண வரவுகள் சம்மந்தமாக பேசும்பொழுது எப்படியோ நம்ம வந்து இந்த வாட்டி அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. சேல்ஸு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்கிற வாழ்க்கைலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா வியாபார தடங்கள் யதார்த்தமாக இருக்கும். அந்த வியாபார தடங்களை மிஞ்சி உங்களுடைய உழைப்பு அது எப்படியோ சக்ஸஸ் பண்ணிவிடுவேன், அதுதான் உங்களுடைய திறமையும் கூட. கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, அலைச்சல்கள் இருக்கும். சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பா இவ்வளோ வேலை இருந்துகிட்ருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துகிட்ருக்கும். வீட்டு அருகாமையில் இந்த இட சம்மந்தமான பிரச்சனை, ஏதாவது ஒரு பொருளை போட்டால் நீங்கள் தான் போட்டேன், நான் போடவே இல்லை, நீங்கள் தான் போட்டேன், நான் போடவே இல்லை, இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் யோசிக்கும் பொழுது இதெல்லாம் ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்கிறது, மற்றவாளுக்கெல்லாம் நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற யோசனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய நேரம், காலம், சூழ்நிலை இது கேட்குற மாதிரி மாறுறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இந்த வீடு இல்லாமல் வேறு வீடு மாற்றணும்னு நினச்சின்னு இருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் பிறக்கும். கூடிய சீக்கிரம் நல்ல வீடாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கவலையே பட வேண்டாம். வியாபார விஷயங்கள், மனைவி கணவனை பற்றியோ கணவர் மனைவியை பற்றியோ ஏதேனும் ஒரு சம்பந்தமான அவங்களுடைய தொழில் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அதை அவள் மாற்றி பண்ணி அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை ஏற்பட்டதை விட சரி அவள் தொழில் அவள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை இன்னிலேருந்து நிறையா கொண்டு வருவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே,
நிறையா விஷயங்கள் பொறுமையாக இருப்பேன். பார்ப்போமே பார்ப்போமே ஏதாவது சொல்லும்போது சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணங்கள். ஆனால் இது ஒரு பெரிய தபஸ், பெரிய தவம்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து 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 மாறி 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 ஒருவேளை அது ஒரு பெரிய மாற்றத்தை தவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கஷ்டங்கள்லாம் வரும், எல்லாம் மேலே இருக்கிற ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி அடுத்த பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க. சிறு சிறு விஷயங்களில் யோசித்து பல காரியங்களை எடுத்து பண்ணுவேன். முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக, மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். தீராத யோசனை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கல்வித்துறை சம்மந்தமாக இருந்துட்டுருக்கிறவங்க, காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்க, டீச்சிங்கில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஆதாயம் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம். ஏன், முந்தியெல்லாம் எல்லா விஷயங்களும் நான் ஃப்ரீயாக செஞ்சுட்டு இருந்தேன் சார். கடைசியில் வந்த பேர் எனக்கு கெட்ட பேர் தான். பார்த்துட்டேன்னா நன்னா பேசுவாள், அந்த காரியம் முடிஞ்சோன்னா அவள் போயிடுவாள். அதுக்கப்புறம் என்னை பற்றி சொல்லி தன்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சார். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அவங்கவங்க அவங்களுடைய விஷயங்களை கரெக்டாக இருங்க, நான் தான் ஏமாந்து விட்டேன் அப்படின்னு சொன்ன பயத்தெல்லாம் போய் இப்போ ரொம்ப கண்டிப்பாகும், ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய காரியம் சக்ஸஸ் ஆகுது. பத்தில் நான் இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், இப்போ தான் தவற விட்டுவிட்டேன். பிஸ்னஸில் நிறைய வரும்போது இழந்துட்டேன் சார், இனிமேல் இழக்கப்படாது அப்படிங்கிற நோக்கங்கள் உங்களுக்கு நன்னாக இருக்கும். நிச்சயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1, நிறப்பலவர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். போன காரியங்கள் வெற்றியாகும், சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். ஆனால் நான் நினச்சது இது கிடையாது, என்ன இவ்வளோ டென்ஷன் ஆக்குறீங்களே, ஒரு வேலை கொடுத்தா இது செய்கிறதே கிடையாது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கும். என்னுடைய நான் ஒரு காரியத்தை செய்து அதில் திருப்தியாகிற மாதிரி இவங்க எனக்கு இந்த காரியத்தை செய்கிறது கிடையாது. இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல நிறைய விஷயங்களில் இவர் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார், இவர் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார்னு வேலை செய்யக்கூடிய இடத்துல சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுறதா இருந்துருக்கு. சில நேரம் பார்த்துட்டுலாம் ஆரோக்கியத்தில் உபாதை இருக்கும், கவனம் தேவை. வயசான வாழ கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி திரைத்துறையில் பிரபல்யமாக இருந்துருக்கோ புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அனுகூல்யத்தை தரக்கூடியது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, பக்திமயமான தினம், நல்ல காரியங்கள் நடக்கும், மனசில் இருந்த பதட்டங்கள்லாம் போகும், தைரியமாக ஒரு விஷயத்தை செய்வேல் அதுதான் ஒரு பெரிய ஆச்சல். சின்ன சின்ன விஷயங்களில் மன சங்கடங்கள் இருந்தெல்லாம் போயிடும், பரவாயில்ல ஒரு வெய் பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், நிறைய மன கசப்புகள் இருந்தவாள்லாம் திருப்பி நண்பராக மாறிடும். உங்களுக்கேப்பா பரவாயில்ல எப்படியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலை மனசில் வந்துட்டுருக்கும். சில காரியங்களில் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த காரியங்கள் இனிமேல் சுலபமாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் கருணியிலும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி அன்பர்களே, சில நேரம் நமக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்துப்போமா இந்த வேலையை அப்புறம் செஞ்சுப்போமா அப்படிங்கிற எண்ணம் வரும், நல்லது தாங்கிற. ஆனால் இந்த நாள் முடியறதுக்குள்ளே என்னென்ன வேலை இருக்கோ அத்தனையும் முடிச்சிடுவாள், அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய திறமை. எல்லாரும் பார்க்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் லேசினஸாக இருக்கா, ஆனால் உழைத்தால் உடனே அதுக்கு உண்டான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் எப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ வேலை செய்யணும், எப்போ சம்பாதிக்கணும், அது உங்ககிட்ட இருக்க ஒரு டெக்னிக். அந்த மாதிரி எல்லா காரியங்களும் நீங்கள் சக்ஸஸாக பண்ணிவிடுவீங்க. பொலிட்டிக்கலில் இருந்துருக்கு வாளுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டுக்கணும். சில நேரம் இவா இப்படி சொல்லிவிட்டா, அவள் அப்படி சொல்லிவிட்டான்னு யாராவது வந்து சொல்ல, அது உங்களுக்கு பத்தல, இவா சொன்னது சொன்னா, அவள் அப்படி சொன்னான், இப்படி காது வழியாக கேட்ட விஷயத்தை உண்மையை நம்பிவிடுவேன். அதை அப்படி நம்பவே நம்பாது, அப்படியா சரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நிறைவான நாள், நிறைய நம்பிக்கை ஊட்டக்கூடிய பல விஷயத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கலாம். அதுதான் ஒரு பெரிய என்றைக்குமே அது ஒரு பெரிய தூணாக அமையும். நம்ம பணத்தினால் உதவி செய்யலை,
நம்ம போய் அந்த காரியம் நடக்கல வார்த்தையினால நல்ல விஷயம் பேசுவோமே அப்படிங்கற ஒரு பெரிய அபிமான அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க கூடியதா இருக்கும் அது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நிக்குது விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு மறந்துடும் கவலையப்பட வேண்டாம் சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்துல பெருகுவீங்க சில நேரம் காசு விரயமாகும் ஆனா சம்பாதிச்சு பண்ணாது அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா உணவுக்காக செலவு பண்ணது பெருசா இதற்காக செலவு பண்ணது பெருசாங்கிறத ஒரு பரிபூர்ணமா ஒத்துப்பேன் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாகனத்தில் நம்ம வெளியில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோமா இல்லையா சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது எடுத்து வச்சுருந்தோமா போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் யோசிப்போம் ஆஹா மறந்து விட்டனே இதை பண்ணியிருக்கலாமே இதை செஞ்சுருக்கலாமே இந்த மாதிரி கடந்து சிந்திப்படைவதை சிந்தித்து அதை செயல்படுத்துறது நல்லது இந்த விஷயத்தை மட்டும் மாற்றம் பண்ணிட்டுனா போதும் நிறைய முயற்சிகள் பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும் சில நேரத்தில் பட்ட இடத்துல படுங்குவா கவனம் என்பது தேவை ரொம்ப அன்பான ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உள்ள ஓடிண்டே இருக்கும் அதுவே சிந்திச்சுட்டே இருப்பேன் மாறும் இறைவன் பல நேரங்களில் உங்களுக்கு லெசன் தரார் அதை பிடிச்சுண்டா போதும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் சஷ்டி முடிஞ்சு இன்றைக்கி திருக்கல்யாண உற்சவம் நிறையா கோயில்களில் நடக்கும் திருக்கல்யாண உற்சவம் ஒருவேளை உங்கள் ஆற்றுல வந்து சுவாமியினுடைய படம் முருகப்பெருமானுடைய படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் வள்ளி தெய்வானம் இருந்தா அப்படின்னு சொன்னால் அழகாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் கையில் மஞ்சள் கிழங்கு இல்லை உங்கள்கிட்ட திருமாங்கல் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு சுவாமி அம்பாளுக்கு போட்டு விட்டுணும் ரொம்ப விசேஷம் ஒன்று ரெண்டாவது அந்த திருமாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப உன்னதம் உன்னதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு எடுத்துப்போம் நீங்கள் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் நிறையா கயிறு மஞ்சள் கயிறு கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு போய் அங்கே வர சுவாசனைகளுக்கு பூரா நீங்கள் கொடுக்கறது அம்பாள்கிட்ட சுவாமிகிட்ட வச்சு முருகப்பெருமான்கிட்ட வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் வீட்டில் இறக்கா கல்யாணம் ஆகணும் அதே சமயத்தில் ஒரு நல்ல சுப முகூர்த்தமாக வரணும் என் தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் என் தங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இப்படி யாருக்காக கூட அங்கே வேண்டிக்கலாம் அவ்வளோ விசேஷம் சாதாரண கல்யாணம் பார்க்குறதே அவ்வளோ சிறப்புன்னா திருக்கல்யாணம் பார்க்குறது எவ்வளோ ஒரு ஆத்ம நிம்மதி எவ்வளோ ஒரு புண்ணியம் பாருங்களேன் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம வெளிநாட்டில் வெளியூரில் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறோம் உலகம் எங்கே இருக்கீங்க அப்போது ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு போக முடியலன்னா நீங்கள் வீட்லேயே உட்காந்து இதை பண்ணினத மஞ்சள் கிழங்கில் அதாவது கயிறு கட்டின மஞ்சள் கிழங்கில் குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது அதாவது மகாலட்சுமியினுடைய அர்ச்சனை பண்ணிக்கலாம் அம்பாளுடைய அர்ச்சனை பண்ணிக்கலாம் சர்வமங்கல சுரூபாயனமாக சர்வமங்கள மாங்கல்யனமாக சர்வமங்கள மாங்கல்யனமாகனு சொல்லிட்டு குங்குமத்தில் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி திருமணம் ஆனவா இந்த சிரடை கழுத்தில் கட்டிக்கலாம் திருமணம் ஆகாதவா அந்த சிரடை கையில் கட்டிக்கலாம் சீக்கிரமாக கல்யாண வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் ஆக இன்றைய தினத்தில் அற்புதமாக அந்த கல்யாண வரத்தையும் தீர்க்க சௌமங்கல்யத்தையும் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம இந்த வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் டெய்லி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பண ஈர்ப்பு விதி மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கிறது எப்படி ஒரு வழிபாடு பண்ணுறோம் அந்த வழிபாட்டில் பூர்ணமான பலன்கள் கிடைக்கிறது எப்படி நிறைய வழிகளில் நான் தொடர்பு கொண்டு நிறைய வழிகளில் நான் முயற்சி பண்ணி எனக்கு தடங்கள் தான் சார் மிச்சம் அதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றுப்பாதை கிடைக்கணும் நான் வெற்றி பெறணும் சார் எல்லோரும் கிண்டல் கேள்வி பேசிகிட்டு இருக்கோம் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறவாளுக்கு கூட ரொம்ப அற்புதமான கிளாஸ் 10 days லெக்சர் உங்கள் லைஃப்பையே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா இருந்துகிட்ருக்கும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நமஸ்காரங்கள்.